அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎம்எஸ் ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பரவலாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, டெல்லியில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலுமே இது வந்து புயல் போல் கிளம்பி கொண்டிருக்கிறது. இதில் என்ன விஷயம், என்ன பிரச்சனைக்காக அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அனைத்து கட்சிகளின் ஏகோபித்த ஆதரவோடு ஒரு சட்ட முன்வடிவு கொண்டு வரப்பட்டு அதனை ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. என்ன சட்ட முன்வடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தமிழகத்தில் தமிழக மாணவர்களுக்கு நீட் அப்படிங்கிற அந்த பொது நுழைவுத் தேர்விலிருந்து, இந்தியா முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த மருத்துவ படிப்புக்கான பொது நுழைவுத் தேர்வான நீட் அப்படிங்கிற இந்த படிப்பில், இந்த நுழைவுத் தேர்விலிருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு சட்ட முன்வடிவு கொண்டு வரப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதனை ஆளுநர் திருப்பி அனுப்பி வைத்து விட்டார். இப்போ என்ன இதில் ஆக்சுவலாக ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சட்ட முன்வடிவை ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்றால் அவர் வந்து அவருக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். குடியரசுத் தலைவருக்கும் அது ஒப்புக்கொண்டு ஒப்புதல் கொடுத்து விட்டால் இந்த சட்ட முன்வடிவு சட்டமாக மாறும். இந்த சட்டத்திற்கு முழு அதிகாரம் கிடைக்கும். இதுதான் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொசீஜர். இப்போ வந்து ஆளுநரே இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாரு, இந்த பில்லை. ஸோ இப்போ ஏன் தமிழக அரசு வந்து இது இவ்வளவு பிடிவாதமாக ஏன் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அடிப்படையாக சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பொதுவாக இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு மாநிலமும் தங்கக்கிட்ட தங்களுடன் இருக்கக்கூடிய இந்த மொத்த மருத்துவ படிப்பு சீட்ஸ், நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸில் 50% வந்து பார்த்திங்கனாக்கா மத்திய அரசுக்கு கொடுத்து விட வேண்டும். இப்போ 100 சீட்டு ஒரு மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா 50 சீட்டை வந்து மத்திய அரசுக்கு கொடுத்துடணும். மீதி இந்த 50 சீட்டை இவங்க வச்சுக்கிறாங்க இல்லையா, அந்த 50 சீட்டை அவங்க மாநில மாணவர்களையே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மீதி இந்த 50% வந்து பார்த்திங்கனாக்கா வேறு மாநிலங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து யார் வேணால் வந்து படிக்கலாம். இதுதான் வந்து ப்ரொசீஜர். இப்போது தமிழ்நாடு இதை எதிர்க்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, தமிழ்நாட்டில்தான் இந்தியாவிலேயே அதிக மருத்துவ படிப்புக்கான இடங்கள் உள்ளன. நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ரொம்ப அதிகம். தமிழ்நாட்டில் இப்போ ரீசண்டாக துவக்கப்பட்ட 2 மாவட்டங்களை தவிர மீதி கிட்டத்தட்ட 30-32 மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. இது வந்து வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாகவே வந்து நம்ம இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சிகள் மாறி மாறி வரும். திராவிட கட்சிகளுடைய ஆட்சிகள் ரெண்டு பேருமே சரிசமமாக இந்த மருத்துவத்திற்கு வந்து ஈக்குவல் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், கட்டமைப்பு வசதிகள், மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் வந்து மிகவும் சிறப்பானதாக, இந்தியாவிலேயே சிறப்பானதாக இருக்கக்கூடியது நம் தமிழகத்தில் தான் அப்படின்றதில் யாருக்குமே மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சமயத்தில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இந்த 50% வந்து நம்ம மத்திய அரசுக்கு கொடுத்துட்டோம்னா யார் வேணாலும் வந்து படிக்கலாம். ஒரு வட மாநிலம், ஒரு வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் கூட வந்து படிக்கலாம், படிக்கட்டும், ஓகே. அதில் என்ன தப்பு இருக்குது? இதில் தப்பு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. பட் நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய திட்டமிடுதல் எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, இப்போது தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமம் இருக்குது, ஒரு மலை கிராமம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு மாணவர் வந்து ஒரு மருத்துவராக மாறினால், இந்த பொதுவாக இன்னொரு விஷயம் என்னென்னா, மருத்துவ படிப்பு இதில் முடித்த பிறகு அவங்க வந்து இந்த ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இந்த குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டைம் வந்து அங்கே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ ஒரு மேண்டட்ரியாக இருக்குது. ஸோ அதுக்கான சில மதிப்பெண்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவங்க மேற்படிப்புக்கு போகணுன்னாலும் இல்லை வேறு ஏதாவது வெளியில் போகணும் அப்படின்னாலும் இந்த மதிப்பெண் வந்து அவங்களுக்கு அதில் ஆட் ஆகுது. ஸோ இது வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு, அதாவது இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேலை செய்யணும் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு மேண்டட்ரியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இந்த மருத்துவ கட்டமைப்புங்கிறது எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட 5-7 கிலோமீட்டருக்குள்ள எந்த ஒரு குக்கிராமமாக இருந்தாலுமே ஒரு 7 கிலோமீட்டர் மேக்ஸிமம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர் இருக்கும்.
ஸோ அந்த அளவுக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு குக்கிராமத்தில் ஒரு ஹெல்த் கேர் சென்டர் இருக்கிற ஒரு இடத்துல வந்து நீங்கள் எங்கேயோ ஒரு வடநாட்டு ஒரு ஒரு மருத்துவரை கொண்டு போய் உட்கார வச்சிங்க அப்படின்னாக்கா அவர் பேசுகிறதும் புரியாது, இவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது அவருக்கு புரியாது. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது வரும் அப்படிங்கிறதுனால தான் இப்போது வந்து நம்மளே நம்மளுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கட்டமைப்பு வசதிகள் வந்து பல ஆண்டுகளாக ரொம்ப முயற்சி செய்து கட்டமைத்து நம்மளுடைய நம்ம தமிழர்களுடைய இந்த வரிப்பணத்தில் கட்டப்பட்ட இந்த மருத்துவக் கல்லூரியில் நம்ம மாணவர்கள் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தில் இந்த முடிவுகள்லாம் அடுக்கடுக்காக எடுக்கப்பட்டு வந்தது. ஸோ இது ஒரு எமோஷ்னலி இது வந்து ஒரு 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 நம்மளுடைய ஒரு எதிர்ப்புக்கு ஒரு காரணம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி ஒரு நுழைவுத் தேர்வு இருக்கும் பொழுது இந்த குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு மாணவருக்கு வந்து அவருடைய அவர் படித்து வந்த அதாவது சின்ன வயசுலேருந்து ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ்லேருந்து அவங்க பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க படித்து வந்த விதம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அவங்களும் மருத்துவ படிப்பு படிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி நுழைவுத் தேர்வுக்கு படிக்கிறதுக்கு அவங்க தனியாக கோச்சிங் போகணும், தனியாக அவர்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும், அதற்கு செலவு பண்ணணும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இருக்குது. அதாவது இவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கம் இந்த பன்னெண்டாவது முடிச்சுட்டு இந்த பட்டப்படிப்பு மருத்துவ படிப்பு சேர அந்த ரேஷியோ வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், ஓவராலாக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இந்த ஓவரால் நுழைவுத் தேர்வு நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வச்சுருக்கிற இந்த க்ரைட்டீரியாஸை எல்லாமே நம்ம தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட 5-10 வருடங்களுக்கு முன்பே இதையெல்லாம் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம், அதை தாண்டி கிட்டத்தட்ட 3 மடங்கு 2 மடங்கு அதிகமாக நம்ம அதை வந்து தாண்டி நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ இந்த மாதிரி காரணங்களையெல்லாம் அடுக்கடுக்காக வைத்து நீங்கள் சொல்கிற எல்லா க்ரைட்டீரியாஸையுமே நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம், எங்களுக்கு எதற்காக இந்த பொது நுழைவுத் தேர்வு, எங்கள் மாணவர்களுக்கு அதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இதிலிருந்து விலக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். ஸோ இது வந்து நல்ல ஒரு அதாவது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இமோஷ்னல் ப்ளஸ் ஒரு ப்ராக்டிக்கலாகவும் இது வந்து ஒரு ப்ராசிபிள் ஒரு விஷயம்தான். ஸோ கிட்டத்தட்ட மெஜாரிட்டி நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வந்து நீட் தேர்வை விரும்பவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த தமிழக அரசினுடைய இந்த ஒரு சட்ட முன்வடிவை வந்து ஆளுநர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது அடுத்து இது எப்படி போகும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஸோ இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை வந்து நான் உங்களுக்காக பகிர்ந்து கொள்கின்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் போட்டால் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் வேறு ஒரு தலைப்பு நன்றி, வணக்கம்.